என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்றார் நம் ஆண்டவர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்றார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவுமே இல்லை என்றார். சிலுவை பாதை அன்பின் பாதை, தொடக்கத்திலே பாடினோமே, இயேசுவின் அன்பை நீ மறந்திடுவாயோ என்று. அந்த கல்வாரி பாதை சீடர்களாகிய நம் எல்லாருடைய வாழ்க்கை பாதை. இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய வேதனையின் வெளியீடுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதை கேட்போம். சிலுவையில் அறையுண்ட நமக்காக உயிரை கையளித்த ஆண்டவரை பார்த்த பிறகு, அவர் சொல்லுவதை கேட்ட பிறகும் நீ அழவில்லை என்றால், மனம் மாறவில்லை என்றால், புது வாழ்வு தொடங்கவில்லை என்றால், உனக்கு என்னதான் கதி என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கேட்கிறார். ஒவ்வொரு சிலுவை பாதையின் தொடக்கத்திலும் நாம் எல்லாரும் நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு புது வாழ்வு தொடங்க அழைக்கப்படுகிறோம். இப்போது கடந்த காலங்களில், கடந்த ஆண்டுகளில் நாம் புரிந்த அத்தனை குற்றங்குறைகளையும் மனதிற்கு கொண்டு வருவோம். ஆண்டவரே, மன்றாடி உம்மை புலம்புகின்றோம், எங்களை மன்னித்து விடு என்று மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கூறும் செய்திகளை கேட்போம்.